அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு மார்கழி மாதம் 2023 பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நான் கடந்த மாதம் சொன்னது மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் ஈவினிங் 6 to 8 என்னுடைய வியூவர்ஸ் அதாவது உங்களுக்காக இலவச ஜோதிட ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கேன். நீங்கள் அந்த டைமில் என்னைய உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த நாட்டில் பிறந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் யாருக்கு பார்க்கணுங்கிறத. நான் பார்த்துட்ருக்கும்போது நீங்கள் கூப்பிடும்போது நான் பேசிகிட்டு இருந்தால் திரும்ப கால் பண்ணாதீங்க, நானே உங்கள் லைனில் வருவேன். கூடிய வரைக்கும் என்னால் எவ்வளோ பேருக்கு சர்வீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அடுத்து வழக்கம் போகிற நிறைய பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கிறவங்கலாம் நிறைய என்கிட்ட படிக்கணும்னு கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கும் நான் கூடிய சீக்கிரம் நேரடியாக சென்னையில் வகுப்படுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அது சம்மந்தமாக பர்சனலாக என்கிட்ட ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மார்கழி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏகப்பட்ட கிரகங்கள் 2 ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதம் மேசராசி எடுத்துட்டிங்கன்னா ராகு கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார். அப்படி பார்க்குற போது மாதம் ஆரம்பத்தில் துலாராசியில் சுக்கரன் இருக்கார். 9ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் விருச்சக ராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் விருச்சக ராசியில் இருக்கார். அவருக்கு இந்த மாதம் 11ஆம் தேதி அவர் தனுசு ராசிக்கு வர்றாரு. அடுத்து பார்த்திங்கன்னா புதன் மாதம் ஆரம்பத்தில் துலாராசியில் இருக்கார். 12ஆம் தேதி அவர் விருச்சக ராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மாதம் 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா மறுபடியும் புத பகவான் தனுசு ராசிக்கு போகிறார். அப்போ புதன் பார்த்திங்கன்னா துலாம் விருச்சிகம் தனுசு 3 ராசிகள் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவான் 2 ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. சுக்கர பகவான் 2 ராசியில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் 15ஆம் தேதி. இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ல் இருக்கார். 5ஆம் இடம் சொசைட்டி, உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து சமுதாயத்தில் கூடும். அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மாதம் 15ஆம் தேதி ஆக அதுவுமே இன்னுமே உங்களுக்கு நற்பலன்களை கூட்டும். அது மட்டுமல்ல இந்த குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. ஆக குரு பகவானுடைய பார்வை இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுத்துட்ருக்கு. அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதம் 11ஆம் தேதி புதன் வர்றார், 12ஆம் தேதி செவ்வாய் வர்றார். எல்லா கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு வர்றாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு நற்பலன்கள். என்ன நற்பலன்கள்னால், இதுவரைக்கும் நீங்கள் எந்த முடிவுமே எடுக்க முடியாமல் இருந்தால் நீங்கள் இது மார்கழி மாதமாக இருந்தாலும் சில டிசிஷன் நீங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். லைஃப்பில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத சூழ்நிலையில் இந்த மாதம் அதற்கான சான்சஸ் உங்களுக்கு அமையும். ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலைவாதிகள் யார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலைகள் கிரக நிலைகளால் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி சுக்கர பகவான் அவரே 11ஆம் அதிபதி ஆகி அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஒரு பக்கம் இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் வேலையில் பெரிய பாதிப்பு இல்லை, நல்லது ஒரு சர்வீஸ் உங்களுக்கு இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸ் ஆகினாலும் இருக்க, நீங்கள் அதாவது பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி, இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது.
ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு. பன்னிரெண்டாம்னா வேலையை நிமித்தமான இடமாற்றங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அது நடக்கும். ஒருவேளை இது எதுவுமே இல்லைன்னா ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும். வேலை ஜாபை பார்க்கலாமா அல்லது விட்டுறலாமாங்கிற மாதிரியான எண்ணம், சூழ்நிலைகள், அதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உருவாகும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொலீக்ஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களும் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுல தடைகள். இது எல்லாமே கலந்து கலந்து இந்த மதம் நடக்கும். இந்த மதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா கடன் வாங்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். கடன் வாங்கினீங்கன்னா பின்னாடி அது வட்டி கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது நீங்கள் வழக்குகள் இருக்குது அப்படின்னா, வழக்குகள் ஒன்பதாம் தேதிக்குள்ளே வந்தால் பரவாயில்லை, அதுக்கப்புறம் ஹேரிங்கை வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நல்ல வேலையாட்களோட ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்கள் நம்ம கம்பெனியை விட்டு அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஏழாம் அதிபதி புத பகவானை இந்த மாதம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம்தான், அவர் 22ஆம் தேதிக்கு அப்புறம்தான் உங்கள் ராசிக்கு வர்றார். அது வரைக்கும் சுமார் தான். ஆக சொந்த பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் நார்மலாக இந்த மாதம் இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவர், நீங்கள் நஷ்டமடைவீங்க, அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குரு பகவானோ சனி பகவானோ சேர்ந்து பார்க்குறாங்க. ஒன்பதாம் இடம் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகுணம், ஒரு நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும் அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், கம்பெனி எதுவும் சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். அப்பாவால் நன்மைகள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நான் முதலே சொன்ன மாதிரி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீகமான பயணங்கள், இதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல கேது பகவான், அவரும் செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்படி பார்த்தோம்னா இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம்தான் நீங்கள் அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதுக்கப்புறம்தான் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இந்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மைகள் உண்டு. இதெல்லாமே வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. இந்த மாதம் உங்களுடைய 12ஆம் இடத்துல சுக்கரன் புதன் எல்லாமே 11ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றதுனால நீங்கள் ஏதாவது மேலே படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம், ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், ஃபர்தராக ஏதாவது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், வேறு பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் ரெண்டாம் இடம், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், சனி பகவான் மூணில் இருக்கார், ஆக வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான், அவர் ராகு கூட இருக்கார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஸ், தேவையில்லாத இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எல்லா விதமான உறவுகளுடையும் நீங்கள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுங்க. அப்போ தான் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளை உடைக்கிறடவை யோசித்து செயல்படுங்க. எது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். அதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு பகவான், அவரும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட பெரும்பாலும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலைனாலும் நீங்கள் நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள்,
பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதொரு ஏற்றம் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கம்யூனிகேஷன் லைனில் இருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியா லைனில் இருக்கிறீங்க, ஏதாவது மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க, லாஜிஸ்டிக்கில் இருக்கிறீங்க, ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உங்களுடைய ஃபீல்டை உண்டு. அது மட்டுமல்ல உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்தில் அவரும் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸ், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. அது மட்டுமல்ல நீங்கள் இந்த மாதத்தில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் பாப்புலாரிட்டி உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் கவர்மெண்டால் ரெகக்னைஸ் அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதத்தில் ஒரு பக்கம் நீங்கள் வேலை நல்லா இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பார்க்கும் வேலையில் நீங்கள் அடிக்கடி லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுடைய 4ஆம் இடத்தில் ராகு புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை பற்றி மற்றவங்கள்ட்ட பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. அது மட்டுமல்ல துர்க்கை அல்லது காளியோடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. அதோட எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக நந்தியம்பெருமான வழிபாடு பண்ணுங்கள், நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.